ஹாப்பி நியூ இயர் 2020. 2020 உங்கள் அனைவருக்கும் நல்ல பலன்கள், உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2020. நியூமரோலஜி ப்ரெடிக்ஷன்ஸ், எண் கணித அடிப்படையில் உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம். ஒரு ஒருத்தருக்கும் இரண்டு நம்பர் இருக்கும், அதாவது ரெண்டு நம்பர் இருக்கும். எப்படின்னா, பர்த் நம்பர், லைஃப் நம்பர், லைஃப் பாத் நம்பர். பர்த் நம்பர்னா என்ன, லைஃப் நம்பர்னா என்ன? நீங்கள் 1 to 31 ஏதோ ஒரு தேதியில் பிறந்திருப்பீங்க, தட் இஸ் கால் பர்த் நம்பர். அந்த நம்பர் படி உங்களோட கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். லைஃப் நம்பர், உங்களோட பிறந்த தேதி, மாதம், வருடம், இந்த மூணையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா, அதாவது எல்லா டிஜிட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு சிங்கிள் நம்பர் கிடைக்கும், தட் இஸ் கால் லைஃப் நம்பர். சே ஃபார் எக்ஸாம்பிள், 22 January 1980 அப்படின்னு வச்சுப்போம். ஸோ 22 அப்படிங்கிறது 4, ஜான்வரி அப்படிங்கிறது 1, 4+1 5, அகைன் 1980, 1+9+8+0, இதை ஆட் பண்ணி பாருங்கள், அது 9 தான் வரும். ஏன்னா 1980ங்கிறது உங்களுக்கு அந்த 9 எது கூட ஆட் பண்ணாலும் அந்த ஆட் நம்பர் தான் வரும். ப்ளஸ் இப்போ இந்த 9 இருக்கிறதால இங்கே 22 சொன்னோம், 5. இந்த பர்த் நம்பர் வந்து 4, லைஃப் நம்பர் வந்து இங்கே 5. நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி பார்த்தீங்கன்னா புரியும். அந்த மாதிரி உங்கள் பர்த் டேட் ஆஃப் பர்த்தையும் நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிங்க. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்க lifehoroscope.in. உங்களுக்கு ஹாரஸ்கோப் வேணும், ஹாரஸ்கோப் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தெரியணும், உங்களுக்கு பர்சனல் சார்ட் கிடையாது, பர்சனல் ஹாரஸ்கோப் கிடையாதுன்னா ஜென்ரேட் பண்ணிங்க lifehoroscope.in. சரி, உங்கள் நண்பர்களோடையும் உங்கள் உறவுகளோடையும் ஷேர் பண்ணுங்கள் டீட்டெயிலாக. இப்போ நீங்கள் ஒவ்வொரு எண்ணுக்கும் என்ன பலனுங்கிறத பார்ப்போம். 8 ப்ரெடிக்ஷன் நியூமரோலஜி. 8 எண்ணில் பிறந்த உங்களுக்கு, அதாவது உங்களுடைய பிறந்த தேதி 8, உங்களுடைய விதி எண் 8 வந்தாலும், 8, 17, 8 and 17, 26, 26, இந்த மூன்று எண்களில் உங்களுடைய பிறந்த தேதி இருந்தாலும் அல்லது உங்களுடைய கூட்டு எண் 8 வந்தாலும், 2020 எப்படி பலன்கள் இருக்கும்? முதல்ல 8 குவாலிட்டிஸ்லாம் பார்ப்போம். 8, மற்றவங்களுக்காக தியாகம் பண்ணுற ஒரு நபர். 8, தனக்கு அதிர்ஷ்டங்கிறது பிற்காலத்தில் வேணால் வருமே தவிர முன்னாடி வராது. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் முதல்ல லக் கிடையாது, ஹார்ட் ஒர்க் தான், மற்றவங்களுக்கு தான் லக். பிறருக்காக ஒரு டெடிக்கேஷனாக ரொம்ப தியாகம் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான் 8. 8 எந்த வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்கள சார்ந்திருக்கவங்களாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. 8 விட 8 சார்ந்திருக்கவங்களும் பேசிக்காகவே நல்லா இருப்பாங்க. 8 சுத்த சுயம்பு, தானே கஷ்டப்பட்டு தானே முயற்சி செய்து தன்னுடைய வாழ்க்கையில் யாரோட உதவியும் இல்லாமல் மேலே வரக்கூடிய நம்பர் 8. நல்ல அறிவு உண்டு, அனுபவத்தாலேயே அதிக அறிவு கிடைக்கும். அதிக தோல்விகள், அவமானங்கள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள் இதெல்லாம் அனுபவித்து அந்த அனுபவத்தால் ஒரு ஞானம் பெற்று அறிவுடையவராக மாறுவாங்க. இது 8. எட்டாத சிகரங்களை எட்டக்கூடிய சக்தியும் 8 உண்டு. மற்றவங்களை நம்பி நம்பி ஏமாற்ற அடையக்கூடிய நம்பரும் 8 தான் உண்டு. ஸோ இந்த 8 எண்ண பிறந்தவங்க மிக கவனமாக தன்னுடைய பெயர் எண்ணை அழகாக வச்சுக்கணும். தன்னுடைய பெயர் எண் சரியாக இருந்தால் மட்டும்தான் நல்ல பலன்கள் கொடுக்கும். இது 8 உண்டு. அடுத்தது 8, இந்த 8 எண்ணில் பிறந்தவங்களுக்கு வேறு என்ன விசேஷமான ஒரு குவாலிட்டி இருக்குது, வேறு என்ன ரொம்ப ஒரு நல்ல பலன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 8 உழைப்புக்கு அஞ்சாது. கரியரில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா கரியரில் நல்ல முன்னேறவங்க, ஹார்ட் ஒர்க்கில் டெவலப் ஆகிறவங்கெல்லாம் அந்த 8 தான். இது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளஸ். ஃபேமிலிக்கு வந்து ஒரு தியாகிகள் மாதிரி தன்னோட குடும்பத்துக்காக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இவங்க எதையும் பெருசாக அனுபவிக்காமல் இருப்பாங்க. இது 8 உண்டு. இதெல்லாம் ப்ளஸில் வந்தது. 8 தனக்காக வாழ முடியாமல் பிறருக்காக வாழக்கூடிய தன்மை கொண்டது. சரி, மைனஸ் என்ன? நிறைய எதிர்பார்த்து எதிர்பார்த்து நிறைய கிடைக்காதல, விரக்தி நிலைக்கு போகிறது. 8 வந்து விரக்தி நிலைக்கு போகிறது. நமக்கு கிடைக்கலையே, நம்ம நினச்சது நடக்கலையே, நமக்கு ஏன் எதிர்மறையாக நடக்குது, நமக்கு மட்டும் ஏன் சோதனை நடக்குது, 10 லைனில் போகிறோம், 9 எல்லாம் கிடச்சிது, எனக்கு மட்டும் ஏன் கிடைக்கல. இதுதான் 8. அந்த அன்லக் வந்து ஃபேவராகவே பண்ணிகிட்ருக்கோம். அன்லக் எப்பயா எங்கே போனால் அன்லக் இருக்குது. இது 8 பேசிக்காகவே நான் சொல்கிறேன். 8 நேம் நம்பர் ஒருவேளை நல்லா இருந்தால் கொஞ்சம் மாற்றங்கள் கொடுக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இப்போ 2020 எப்படி இருக்கும்? 2020 வந்து 4 8 8 and 4, 4 × 2 8 த டைம் வந்து 4 வந்து 8. 8 நெருங்கிய நட்பு, ராகுவும் சனியும் நெருங்கிய நட்பு. அப்போ நட்பு கோல் ஏதாவது உதவி செய்யுமா செய்யாதா? கண்டிப்பாக செய்யும். ராகு வந்து ரொம்ப வேகமாக நகரக்கூடிய கோல், சனி வந்து மெதுவாக நகரக்கூடிய கோல். 8 வந்து பொறுமையாக எல்லா விஷயத்தையும் பண்ணோம், ராகு வந்து வேகம் அதிகம், ஸ்பீட் அண்ட் ஸ்லோ. இப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த சாட்டர்ன், அதாவது 8 ஆதிக்கத்தில் உடையவங்க வாழ்க்கையில் பெருசாக பலன்களை அனுபவிக்க முடியாமல் ரொம்ப மந்தமான நிலைமையில் போயிட்டு இருந்தாலும் கூட 2020 உங்களை மீறி ஒரு ஃபோர்ஸ் வந்து உங்களை தள்ளும். ஆமாம், நம்ம பண்ணி தான் ஆகணும், நம்ம முயற்சி எடுத்து தான் ஆகணும், நம்ம ஓடித்தான் ஆகணும், நிர்பந்தம், கட்டாயம்,
ஏன் நிர்பந்தம் கட்டாயம்? இப்போ சாதாரணமாக நம்ம எதிர்பார்க்காத, இது வரைக்கும் எதிர்பார்த்து அன்பும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல, இது வரைக்கும் எதிர்பார்த்து ஒன்றும் கிடைக்காதது இனி கட்டாயத்தின் பேரில் உங்களை மேலே வரும். அது உங்களுக்கு போலியாக தெரியும், இது ஏதோ நம்ம சொன்னதுக்காக செய்கிறாங்க, அப்படி எடுத்துக்க வேண்டாம். இது எல்லாமே ஒரு அனுபவ காலம் தானே, அந்த மாதிரி புரிஞ்சுங்க. ஸோ 8 பிறந்தவர்களுக்கு 2020 வேகம் அதிகரிக்கும் ஒரு ஆண்டு. இது வரைக்கும் மந்தமாக போன லைஃப் இனி ஸ்பீடாக டெவலப் ஆகும். குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது இந்த நியூமரோலஜி ப்ரெடிக்ஷன். இதை தவிர நான் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுடைய பெயர், அதாவது உங்களுடைய பர்சனல் நேம், இனிஷியலோட இல்லைன்னா சர்நேமோட நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ, உங்களுடைய பர்சனல் நேம் ஒருவேளை ஒரு ராங் வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷனில் இருக்குன்னா அதை முதல்ல நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். டிஸ்பிளேயில் ABCD ஆல்ஃபபெட்ஸ்க்கு என்னென்ன லெட்டர் நம்ம கொடுத்துருக்கோம், அந்த வேல்யூவை நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் நேமோட டோட்டலை செக் பண்ணுங்கள். ஒருவேளை 8, 4, 7 இந்த மாதிரி டோட்டலில் வந்தால், 2 இந்த மாதிரி வந்தால், அல்லது உங்களுடைய பர்சனல் டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் பர்த்க்கு உங்கள் ஹாரோஸ்கோப் வைஸும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் முறையில் சரியான ஒரு பெயர் தான் இருக்கா, சரியான டோட்டல் தான் உங்களுக்கு வேலை செய்தான்றதை செக் பண்ணிங்க. அப்படி ஒருவேளை நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது வந்து ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். ரெண்டாவது, சில பேருக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியாது, தான் பிறந்த தேதியே சரியாக தெரியாது, ஏதோ ஒரு ரஃப் கேல்குலேஷனோடு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த பெயருடைய டோட்டல் எண், இந்த பலன்களை நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, மிஸ்ஸிங் நம்பர்ஸ். ஒரு ஒரு டேட் ஆஃப் பர்த்லேயும் எண்கள் வந்து விடுபடும். எண்கள் விடுபடும்னா எப்படி விடுபடும்? மிஸ்ஸிங் நம்பர்ஸ், நம்பர் வந்து சிலதெல்லாம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த 9 எண்களும் உங்களை டேட் ஆஃப் பர்த்தில் இருக்காது. ஏதாவது 2 அல்லது 3, 4 விடுபடும். விடுபடும்னா எப்படி விடுபடும்? நீங்கள் உதாரணத்துக்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை போடுங்க. அந்த டேட் ஆஃப் பர்த்தில் டேட்டுக்கு தனியாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 அப்படின்னா 1 நோட் பண்ணுங்கள், மந்த் வந்து 6 அப்படின்னா 6 நோட் பண்ணுங்கள், இயர் வந்து இப்போ 1999 அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நான் சொன்ன மாதிரி 9 எல்லாம் ஆட் பண்ணிங்க, 9 தான் வரும், 1 மட்டும் எடுத்துப்போம், மறுபடியும் 1 ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து தனித்தனியே பார்த்தீங்கன்னா 10, 6, 1999. அப்போ 10ங்கிறது 1, மந்த்துங்கிறது 6, இயருங்கிறது மறுபடியும் 1, 1 + 6 + 1 என்ன வருது? 8. ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்தில் 1, 6, 1, 8 அப்படிங்கிறதுக்கு, இப்போது இந்த டேட் ஆஃப் பர்த் நான் நீங்கள் தனியாக எழுதின நம்பர் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. 1 to 9 எல்லா நம்பரும் உள்ளே இருக்கான்னு பாருங்கள், இருக்காது. உதாரணத்துக்கு நம்ம ஒன்று ஒன்றா போவோம். 1 இருக்கா? 10th பிறந்ததுனால 1 இருக்குது, 1 ஓகே. 2 இருக்கான்னு பாருங்கள், இந்த டேட் ஆஃப் பர்த்தில் 2 மிஸ்ஸிங், 2 எங்கேயுமே அப்பியர் ஆகலை. 3 மிஸ்ஸிங், 3rd எண்ணும் கிடையாது. 4 இருக்கான்னு பாருங்கள், 4 மிஸ்ஸிங். 5th 5 கிடையாது. இந்த டேட்டா பற்றி நல்லா பாருங்கள், நீங்கள் தனியாக ஸ்பிட் பண்ணி எழுதின நம்பரையும் பாருங்கள், 5 கிடையாது. 6 இருக்கா? மந்தில் 6 இருக்கும் பாருங்கள், 6 இருக்குது. 7 மிஸ்ஸிங். 8 இருக்கா? இருக்குது. எப்படி 8 இருக்குது? 1 + 6 + 1 ஆட் பண்ணிங்க இல்லையா, 8 வரும், லைஃப் நம்பர் 8 இருக்குது. 9 இருக்கா? இயரில் வந்து 1999 இருக்குது. ஸோ இந்த மாதிரி மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இருக்குது. அது மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இருந்தால் அந்த மிஸ்ஸிங்குடைய ஃபார்ச்சூன் ஒன்று இருக்கும். அது நான் ஏற்கனவே மிஸ்ஸிங் நம்பர்ஸை பற்றி ஒரு வீடியோ கொடுத்தேன், அந்த லிங்க்கும் இதோடு அட்டாச் பண்ணியிருப்போம், பாருங்கள். அந்த ஃபார்ச்சூன் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பிரமிட் கார்டு, லக்கி கார்டு இருக்குது. இந்த பிரமிட் லக்கி கார்டை நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா புரியும் அந்த லக்கி கார்டு. இதுக்குள்ளே 9 பாக்ஸஸ் இருக்கும்.
அந்த 9 பாக்ஸஸில் எந்த நம்பர் உங்களுக்கு மிஸ் ஆகுதோ அதுக்கு ஒரு நம்பர் கால்குலேஷன் டேபிள் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஒரு சிம்பிள் பாசிட்டிவ் சிம்பிள் போட்டு விஷ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பர் மிஸ்ஸிங் நம்பருடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம் டீட்டெயிலாக அந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸுடைய லிங்கில் பாருங்கள், கிளியராக புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.